ஆதரிப்பவர்களும் மத்திய பாஜக அரசும் தமிழக எடப்பாடி அரசும் அனிதா செய்தது தற்கொலை என்கிறது. ஆனால் சமூக நீதி அதை பச்சை படுகொலை என்கிறோம். அவளுடைய 12 வகுப்புடைய மதிப்பெண் என்பது 1176. மருத்துவத்திற்கான கட் ஆஃப் என்பது 196.75. ஆனால் நீட் என்ற சமூக நீதியின் குலைக்கக்கூடிய ஒரு நீட் தேர்வை இந்திய அரசு திட்டமிட்டு அத்தனை தேசிய இனங்கள் மீது திணிக்கிறது. குறிப்பாக நீட் என்பது எப்படி நாங்கள் ஒரு வருடம் முன்னாடி இந்திய அரசு ரேஷன் கடைகளை மூட போகிறது என்று சொன்னமோ அதே போலதான் இந்த அமைச்சரவை தான் பொது சுகாதாரத்துறையை உலக வர்த்தக கழகத்திலே தனியாரிடம் ஒப்படைத்து வந்திருக்கிறது. அடிப்படையில் தான்
நீட் என்ற தேர்வு இந்தியா முழுவதும் வந்திருக்கிறது. நீட் என்பது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு தேர்வு. ஆனால் சுயமரியாதையும் கருப்பு சட்டையும் பெரியாரையும் போதித்த இந்த தமிழ் மண்ணில் தான் கூட்டாட்சி தத்துவத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தை பேசியிருந்த இந்த இரண்டு கழகங்களும், அதாவது ஆட்சி செய்த அல்லது ஆளுகின்ற இந்த இரண்டு கட்சிகளும் மக்களிடம் துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 371D ஒரு பிரிவு 73-74 ஆந்திர பிரதேசில் சட்டம் போட்டாங்க. அந்த சட்டம் என்ன சொன்னதுரா, அந்த மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் கல்வியில் முதன்முறை. அதோடு மட்டுமல்லாமல் இப்போது நீட்லாம் போடுறாங்களா அந்த தேர்வு, அது அங்கெல்லாம் செல்லுபடியாகாது. அது ஆந்திராவில் மட்டுமல்ல, நாகாலாந்து நிறைய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல தான் இதே ரூல் தான். ஆனால் சுயமரியாதையும் கூட்டாட்சி தத்துவத்தை பேசிக் கொண்டிருந்த இந்த இரண்டு கழகங்கள் தமிழக மக்களிடம் துரோகம் இணைத்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இன்று ஆளுகின்ற எடுபடி அரசாக, பாஜகவுடைய எடுபடி அரசாக விலகக்கூடிய எடப்பாடி அரசு என்பது பாஜக காலை நக்கி பிழைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழக மாணவர்களுக்கும் தமிழக பெற்றோர்களுக்கும் கனவு காண்கின்ற அத்தனை பேருக்கு துரோகம் இழைத்து அனிதாவை கொலையில் செய்து முடித்திருக்கிறது. தமிழ் சமூக நீதி வரலாற்றிலே நீதி கேட்டு போராடியவள் கண்ணகி, மூவர் விடுதலைக்காக நீதி கேட்டு தன் உயிரை மாய்த்தது செங்கோடி, அந்த வரலாற்றிலே கல்வி உரிமைக்காக தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய கல்வி உரிமைக்காக தன் உயிரை தியாகமாக கொடுத்திருக்கார் அனிதா. அந்த அனிதாவுக்கு நாம் செய்யும் வரலாற்று கடமை என்பது நீட்டை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும். இந்திய அரசு WTO ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் எல்லா மாநிலத்துக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பாடத்திட்டம் என்பது மாநிலத்துடைய உரிமையில் வர வேண்டும். இந்த நீட் தேர்வை தமிழர்கள் மத்தியிலும் அத்தனை தேசிய மத்தியிலும் திணிக்கின்ற இந்த பாஜக அரசை தமிழக மக்கள் புறந்தள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அனிதாவுடைய கொலைக்கு முயற்சியாக கொலைக்கான சூழலை வகுத்த இந்த மாநில அரசு உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். அதற்கு இன்று தமிழ்நாட்டு அரசை ஆட்சி செய்கிறது எடப்பாடியுடைய அரசு கிடையாது, பாரதிய ஜனதாவுடைய அரசு தான். அதனால்தான் இந்த நீட் தேர்வையும் குலக்கல்வி திட்டத்தையும் வேதகால மரபுபடி ஒரு பார்ப்பனர் மட்டும் படிக்கக்கூடிய சூழலை திரும்பவும் இங்கு தமிழ்நாட்டிலே உருவாக்கி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதன் அடிப்படையில் தான் இன்று மே 17 அதோடைய தோழமை அமைப்புகளான தமிழர் விடுதலை கட்சி, டிசம்பர் 3 இயக்கம், தமிழ் தமிழா இயக்கத்தோடு சேர்ந்து இன்னைக்கு பாஜக அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிட்டு இருக்கிறோம். 200 மேற்பட்ட தோழர்கள் இதில் நாங்கள் பங்கேற்று இருக்கோம். இதன் மூலம் நிரூபிப்பது தமிழ்நாடு என்றுமே பெரியாருடைய மண்ணு தான், காவிக்கான இடம் இது இல்லை. Okay.
பறிக்க.